அனைவருக்கும் வணக்கம். ஓகே, ரூல் நம்பர் 31ல இருந்து பார்க்கலாம். உங்களுடைய நம்ம பிஓ ஏற்கனவே நம்ம போட்டிருக்க ட்ரெயினிங் கைடு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதுலேருந்து தான் நான் இப்போ நான் ப்ரெசென்டே பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ரூல் நம்பர் 31 பார்ப்போம். ஒரு இன்சூர்ட் பேகை என்ன பண்ணுவோம், எப்போவுமே தனியாக இன்சூர்ட் பேகுன்றது தனியாக போகாது, அதை ஒரு பார்சல் பேகுக்குள்ளே க்ளோஸ் பண்ணணும். அதாவது பார்சல் பேக் டியூ பேக்காக இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா மெயில் பேக்குக்குள்ள கூட, பார்சல் மற்ற பார்சல் எதுவும் இல்லைன்ற பட்சத்தில், பார்சல் பேக் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லைன்னா ஒரு மெயில் பேக் உள்ளே வச்சு இன்சூர்ட் பேக்கை க்ளோஸ் பண்ணுவோம். இதெல்லாம் இங்கே என்ன சொல்கிறாங்க, என் இன்சூர்ட் பேக் இஸ் நெவர் டிஸ்பேச் லூஸ். ஒரு காலமும் தனியாக இன்சூர்ட் பேக் போகாது. பட் இட் இஸ் ஆல்வேஸ் என்க்ளோஸ் இன் அ பார்சல் பேக் ஆர் மெயில் பேக். இட் இஸ் பிளேஸ் இன்சைட் அ பார்சல் பேக் வென் அ பார்சல் பேக் இஸ் மேட் அப் ஃபார் த ஆஃபீஸ் ஆர் செக்ஷன் டு விச் இட் இஸ் அட்ரஸ். வென் அ பார்சல் பேக் இஸ் நாட் மேட் அப், இட் இஸ் பிளேஸ் இன்சைட் மெயில் பேக். அதாவது பார்சல் பேக்னு தனியாக கட்டக்கூடிய சூழ்நிலை ஒன்று இருந்தால், அந்த மாதிரி சமயத்தில் பார்சல் பேக்குக்குள்ள இன்சூர்ட் பேக் போடுவோம். இப்பெல்லாம் பேஜ் நம்பர் யாராவது போட்டிருந்தாங்க 98 பார்த்துக்கோங்க. இன்சூர்ட் பேக் வந்து மொத்தத்தில் எப்போவுமே சேஃபராக போகக்கூடிய போகணும். அதனால ஒரு பார்சல் பேக்குக்குள்ளே க்ளோஸ் பண்ணி போடுவோம், அப்படி இல்லைன்னா ஒரு மெயில் பேக்குள்ளே க்ளோஸ் பண்ணி போடுவோம். சப்போஸ் ஒரு ஒரு சில பெரிய பார்சல் ஒரு சார்ட்டிங் ஆஃபீஸ் ஸ்பெசிஃபிக்கலாக பார்சல்ஸ் மட்டுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க க்ளோஸ் பண்ணுற இன்சூர்ட் பார்சல் பேக்கே பெருசாக இருந்து தனிப்பட்ட முறையில் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, அந்த சேஃப்டிக்காக ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக என்ன பண்ணுவோம், டபுள் கேன்வாஸ் பேக் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இன்சூர்ட் பேக்கை தனியாக போட மாட்டோம். ஒன்று பார்சல் பேக் உள்ளே போடணும், இல்லை மெயில் பேக் உள்ளே போடணும், இல்லை இன்சூர்ட் பேக் தனியாக போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சார்ட்டிங் ஆஃபீஸ்லேருந்து அது டிஸ்பேச் ஆகுதுன்னா, அந்த மாதிரி சமயங்களில் அதுக்கு டபுள் கேன்வாஸ் பேக் போட்டு க்ளோஸ் பண்ணி டிஸ்பேச் செய்யணும். அடுத்தது ரிஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக். ரிஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்னா என்னென்னா, நமக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் நீங்கள் பேக்கெட் பேக்னா, பேக்கெட் பேக்கும் ரிஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. பேக்கெட் பேக்னா எம்டி பேக்ஸ் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணுறது பேக்கெட் பேக். ரிஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்னா என்னென்னா, நம்ம கிளாஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நிறைய படிச்சிருக்கிறதுல ரிஜிஸ்டர்ட் பேக்கெட்ஸ் இருக்குது. ஸோ ஹெவி ரிஜிஸ்டர்ட் பேக்கெட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில் ரிஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக் க்ளோஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக இது வந்து எங்கேயுமே அதிகப்படியாக நான் ரொம்ப புக் பண்ணுற ஒரு இடத்துல மட்டும்தான் ரிஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக் கொடுத்துருப்பாங்க. அதை க்ளோஸ் பண்ணணுன்னே எங்கெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் வருவாங்க. அப்படி அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வருதுன்னா நார்மலாகவே அது டியூ பேக்காக போட்டுருவாங்க. டியூ பேக்னா என்ன, கட்டாயம் அன்றைக்கு நமக்கு வரக்கூடிய ஒரு பேக் தான் டியூ பேக்னு சொல்லணும். வரணும், எம்டியாக இருந்தால் கூட நில் லிஸ்ட் வரணும், அதுதான் டியூ பேக். ஸோ எந்த இடத்துல ரெஜிஸ்டர்ட் பேக்கை வந்து ஸ்பெசிஃபிக்காக க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல அது மோஸ்ட்லி டியூ பேக்காகவும் இருக்கும். டியூ பேக்காக இருந்ததுன்னா மெயில் பேக்கில் என்னென்னு போடுவாங்க, ஆர் பின் போடு, மெயில் லிஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, எல் பேகு அப்படின்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி போடும்போது ஆர் பின் நோட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய அர்த்தம் ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக் இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் ஒரு ஆஃபீஸில் கம்பல்சரியாக ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக் க்ளோஸ் பண்ணணும்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா, அன்னைக்கும் பார்த்து ஏதாவது ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் டிஸ்பேச் பண்ணுற மாதிரி ஆகலை, சந்தர்ப்பம் இல்லைன்னா அதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ண வேணாம்னு அப்படியெல்லாம் விடக்கூடாது. ஒன்ஸ் அது டியூ பேக்கை போட்டுட்டாங்கன்னாலே, உங்களுக்கு அவங்களோட லிஸ்ட்டில் அது டியூ பேக்குன்னு சொல்லியிருந்தாலே அப்போது என்ன பண்ணணும், கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். எம்டி பேக்காவது க்ளோஸ் செய்து தான் ஆக வேண்டும். Such registered bags may also be closed, though not due, when the registered package intended for any office or section cannot, due to their bulky size, be included in the registered bag. ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், ரிஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்ன்றது ரிஜிஸ்டர்ட் பேக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆகிற இடத்துல தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அந்த ஆஃபீஸில் அதிகமாகலாம் புக் ஆகிறது கிடையாது வழக்கமாக, இன்றைக்கி ஏதோ ஒரு வழக்கத்துக்கு மாறாக அதிகப்படியாக ரிஜிஸ்டர் ஒன்று ரெண்டு புக் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவாங்க, மற்ற ரிஜிஸ்டரோடைய கலந்து ரிஜிஸ்டர் பேக்கில் தான் போட்டிருப்பாங்க. ஒருவேளை அதிகப்படியாக புக் ஆகிவிட்டது என்றால் அந்த மாதிரி சமயத்தில் தனிப்பட்ட முறையில் ரிஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக் க்ளோஸ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்,
நாம அந்த மெயில் லிஸ்ட்ல அல்லது ரெஜிஸ்டர்ட் லிஸ்ட்ல ஸ்பெசிஃபிக்கா எழுதணும். எழுதினாதான் தெரியும் ஆர்பி பேக் க்ளோஸ்டுன்னு சொல்லி எழுதணும். இதுதான் ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக். ரெஜிஸ்டர்ட் பேக்கெட்டுங்கிறது ஒரு வார்த்தை, அதை க்ளோஸ் பண்ற பேக் சரிங்களா. வெறும் பேக்கெட் பேக்னா என்ன? ரூல் 32ல ரெண்டை கொடுத்துருக்கான், 1, 2 கொடுத்துருக்கான். 1ங்கிறது ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக், வெறும் பேக்கெட் பேக்ன்றது. இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு அதிகப்படியாக மெயில்ஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு ஒரு 10 மெயில் பேக் வந்துருச்சு, ஒரு அதுக்குள்ள ஒரு 4-5 ரெஜிஸ்டர் பேக் இப்படிலாம் வந்ததுன்னா நமக்கு பேக் நிறைய சேர்ந்துடும். சப்போஸ் அது சின்ன ஆஃபீஸாக இருந்ததுன்னா நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டிய பை ஒரு 2 பையோ 3 பையோ தான் இருக்குன்னா மிச்சம் மீதி இருக்கிற மற்ற பையெல்லாம் என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரா பேக் தான் இல்லையா. நம்ம அந்த மாதிரி சமயங்களில் நம்ம கிட்ட வச்சிருக்கவே கூடாது, நமக்கும் ஆத்தரைஸ்ட் பேலன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அதிகமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ ஒரு பேக்கெட் பேக்னு ஒரு பை எடுத்து அந்த பைக்குள்ள இந்த எம்டியா இருக்கக்கூடிய அனைத்து பேகையும் மடிச்சு உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணி பேக்கெட் பேக்னு சொல்லி எழுதி வந்து அந்த ஒன்று ஆர்எம்எஸ்கோ இல்லை நமக்குன்னு யாருக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க, அதுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணிடணும். ஒரு சில சமயத்துல நமக்கு க்ளோஸ் பண்ண வேண்டிய பேக் நிறைய ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம பேக்கெட் பேக் ரிக்வஸ்ட் பண்ணலாம், எங்களுக்கு அதிகமாயிடுச்சு தேவைப்படுது பையனா நமக்கு ஒரு பேக்கெட் பேக் க்ளோஸ் பண்ணுவாங்க. பேக்கெட் பேக்னா என்ன? ஒரு பைக்குள்ள ஒரு எம்டியா இருக்கக்கூடிய பேக்ஸை வந்து போட்டு க்ளோஸ் பண்றது தான் பேக்கெட் பேக். அப்ப இந்த பேக் எல்லா நாளும் வருமா? வராது. ஒன்று நமக்கு அதிகமாக தபால் வந்திருக்கணும், இல்லை நம்ம டிஸ்பேச் பண்ணக்கூடிய தபால்கள் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி சமயங்களில் மட்டும்தான் தேவைப்படும், இல்லை நம்ம அனுப்புறதுக்கு தேவைப்படும். அதனால என்ன அர்த்தம்? அது டியூ பேக் கிடையாது, டியூ பேக் கிடையாது. அதனால எப்போ இதை அனுப்புகிறோமோ, எப்போ இது நமக்கு வருதோ அன்னைக்கு இந்த மெயில் என்னன்னு சொல்லுவோம்? அன்யூஷுவல் மெயில்னு சொல்லுவோம். இது பேக்கெட் பேக். அடுத்தது டிரான்சிட் பேக். டிரான்சிட்னா என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் எடுக்கும்போது 1 to 10 டெக்னிஷியன் எடுக்கும்போதும் சொல்லியிருக்கோம். டிரான்சிட்னா இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, டெஸ்டினேஷன்லையும் இல்லை புக்கிங்லேயும் இல்லை, அந்த மாதிரி இருக்கிற இடத்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு அந்த டேர்ம்க்கு பேர் தான், இடைப்பட்ட நேரம் இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் டிரான்சிட்னு அர்த்தம். ஸோ இங்கே டிரான்சிட் பேக்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? அது டெஸ்டினேஷனும் கிடையாது, போக வேண்டிய பேகும் கிடையாது, இல்லை புக் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய பேகும் கிடையாது. அதாவது ஒரு ஆரம்ப செக்ஷனுக்கு இங்கே ஒரு ஆஃபீஸ்லேருந்து க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அந்த செக்ஷனுக்கான வேலை எதுவுமே இருக்காது. அவங்க என்ன பண்ணணும்னா அப்படியே ஃபார்வர்ட் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பை என்னத்துக்கு? அது அவங்களுக்குரிய பை கிடையாது, அதுதான் டிரான்சிட் பேக். அப்ப என்ன பண்ணணும்? டிரான்சிட் என்ன சொல்றாங்க? சேம் ஆஃபீஸ்க்கு அல்லது செக்ஷனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக டிரான்சிட் பேக்காக பிரித்து எதுவும் பண்ணாதீங்க, இந்த பையோடு அப்படியே அடுத்த ஆஃபீஸ்க்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பைகளுக்கு பேர் டிரான்சிட் பேக். அப்போ டிரான்சிட் பேக்கு உள்ள என்ன இருக்கணும்? மெயில் லிஸ்ட் இருக்கணும். டிரான்சிட் பேக் டியூ பேக்னு சொல்றாங்க. ஏன், எதுக்கு, யாருக்கு டியூ பேகு? ஆரம்ப செக்ஷன்ஸ்க்கெலாம் இது வந்து டியூ பேக்காக இருக்கும். ஏன்னா ஒரு சில ஆஃபீஸ்ல இருந்து டைரக்ட் கனெக்ஷன் இருக்காது, ஒரு சில ரெண்டு ஸ்டேஷன்ஸ்க்கு இல்லை செக்ஷன்ஸ்க்கு நடுவில் கனெக்ஷன்ஸ் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கண்டிப்பாக போய் தான் ஆகணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால அந்த இடத்துல டிரான்சிட் பேக் டியூபாக இருக்கும் சரிங்களா. டிரான்சிட்டுங்கிறது பிரித்து கையாளக்கூடிய பேக் கிடையாது, அப்படியே வாங்கி அடுத்த ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம் சரிங்களா. அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு 2-3 ஆஃபீஸ்க்கு ஒரு செக்ஷன் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க, இன்னொரு ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு பேக் வருது, இன்னொரு இடத்துலேருந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு பை வருது, இன்னொரு சப் ஆஃபீஸ்லேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு பை வருதுன்னா அந்த ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க? ஒரு பேக் க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஹெச்ஓக்கு அப்படியே அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி சமயத்துலேயும் அது டிரான்சிட் பேக், ஏன்னா அதையும் பிரித்து கையாளலாம், அதனால அது டிரான்சிட் பேக். அடுத்த டெஃபினேஷன் அக்கௌண்ட் பேக். நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அக்கௌண்ட் பேக்னா இந்நேரத்துக்கு என்னன்னு நம்ம சொல்லணும். அக்கௌண்ட் பேக்னா என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு வேலை செய்கிறோன்னா நம்ம ரிஜிஸ்டர் புக் பண்ணியிருப்போம், எஸ்பி எடுப்போம், எஸ்பி பண்ணியிருப்போம், ஆர்பிஎல்ஏ பண்ணியிருப்போம், இது எல்லாம் பண்ணுவோம். இது எழுத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு, கேஷு, இதுக்கான டெய்லி அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் போட்டு
ஒரு பிரான்ச் ஆஃபீஸாக இருந்தால் எஸ்ஓக்கு அனுப்புவாங்க, எஸ்ஓவிலிருந்து ஹெச்ஓக்கு அனுப்புவாங்க. இந்த இடத்துல அக்கௌண்ட் பேகன் எதை சொல்கிறாங்கன்னா, ஒரு சப் ஆஃபீஸில் இருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு போகுது இல்லையா, அதைத்தான் இவங்க அக்கௌண்ட் பேகன் குறிக்கிறாங்க. இட் இஸ் யூஸ்டு பிட்வீன் சப் ஆஃபீஸ் அண்ட் ஹெட் ஆஃபீஸ். என்க்ளோசஸ் என்னென்ன இருக்கும்ல, கேஷ் பேக்காக இருக்கும், ஆர்டிகல்ஸ் இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் அல்லது அக்கௌண்ட் சம்மந்தப்படாத சர்க்குலராக இருக்கலாம், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட் பேக்கில் போட்டு அனுப்புவாங்க. அக்கௌண்ட் பேக் நமக்கே தெரியும், கண்டிப்பாக அது டியூ பேக் தான் அக்கௌண்ட் பேக். இப்போது அக்கௌண்ட் பேக் உள்ள சப் ஆஃபீஸில் இருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு போச்சுன்னா, சப் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ்க்கு என்ன தெரிவிக்கணும், அவங்க என்னென்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத ஹெட் ஆஃபீஸ்க்கு தெரிவிக்கணும். அப்போ என்ன வேலை பார்த்தாங்கன்னு எங்கே இருக்கும், டெய்லி அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அதனால ஒரு சப் ஆஃபீஸ் ஹெச்ஓக்கு அனுப்பக்கூடிய அக்கௌண்ட் பேக்கில் எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட் இருக்கும். இதே ஒரு ஒரு ஹெட் ஆஃபீஸ் வந்து சப் ஆஃபீஸ்க்கு அனுப்பும் போது என்ன பண்ணணும், அவங்க சப் ஆஃபீஸ்க்கு என்ன சொல்லணும் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து, சரி உங்கள் கணக்கு சரிதான், இது வந்து இது நாங்கள் இது இதில் நீங்கள் உங்கள் கணக்கில் இது தப்பு பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியான கம்யூனிகேஷன் பேலன்ஸ் அக்செப்ட் பண்ணி அனுப்புகிறாங்க இல்லையா, அதுதான் எஸ்ஓ ஸ்லிப்பு. அப்போது ஒரு ஹெச்ஓலேருந்து ஒரு சப் ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய அக்கௌண்ட் பேக்கில் எஸ்ஓ ஸ்லிப் இருக்கும். ஸ்லிப்னா என்ன, ஸ்லிப்னா என்ன சொல்லணும், நம்ம ஒரு சின்ன சீட்டின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எஸ்ஓ ஸ்லிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹெட் ஆஃபீஸில் இருந்து சப் ஆஃபீஸ்க்கு அவங்களுடைய பேலன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அது கூட எரர் இருந்தாலும் வரும், இன்னும் தேவைப்பட்ட விஷயங்கள் சப் ஆஃபீஸ்க்கு சொல்லணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எஸ்ஓ ஸ்லிப்பில் இருக்கும். அக்கௌண்ட் பேக்கை ஒரு சில நேரத்தில் ஒரு சில ஆஃபீஸஸில் லூஸ் பேக்காகவும் போடுவாங்க, இல்லைன்னா அதை ஒரு மெயில் பேக்கில் க்ளோஸ் பண்ணியும் போடுவாங்க. கண்டிப்பாக அக்கௌண்ட் பேக் டியூ பேக் தான் இல்லையா. எப்போ எக்காரணத்தை கொண்டும் ஒரு சப் ஆஃபீஸில் இருந்து ஹெட் ஆஃபீஸுக்கோ, ஹெட் ஆஃபீஸில் இருந்து சப் ஆஃபீஸுக்கோ அக்கௌண்ட் பேக் வராமல் இருக்கவே கூடாது. உங்கள் மெயில் பேக்கில் வெறும்னே அக்கௌண்ட் பேக் கூட வரலாம், ஆனால் கண்டிப்பாக அக்கௌண்ட் பேக்ன்றது கம்பல்சரி. இது அக்கௌண்ட் பேக். ஒரு சில கட்டங்களில் போஸ்டல் ஆர்டிகல்ஸையும் அது உள்ள வந்து போட்டுலாம் அனுப்புவாங்க, சின்ன எஸ்ஓதான் இருந்ததுன்னா, இல்லைனா அவங்களுக்கு தனியாகவே மெயில் பேக் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. இதே பிரான்ச் ஆஃபீஸ் பேக்னா என்ன, அதே தான். பிரான்ச் ஆஃபீஸ் பேக்ன்றது ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கும், அவங்களுடைய அக்கௌண்ட் ஆஃபீஸ் இருக்கும், இடைப்பட்டதில் இருக்கிற அந்த அவங்களுடைய ஆர்டிக்கல் அனுப்புறதுக்கும் அவங்களுடைய அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் அனுப்புறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு பேக் தான் பிரான்ச் ஆஃபீஸ் பேக். இதில் என்ன இருக்கும், கண்டிப்பாக இதுலேயும் அதே மாதிரி தான், பிஓலேருந்து அக்கௌண்ட் ஆஃபீஸ் கணிச்சாங்கன்னா பிஓ டெய்லி அக்கௌண்ட் இருக்கும், அக்கௌண்ட் ஆஃபீஸ்லேருந்து பிஓ கணிச்சாங்கன்னா பிஓ ஸ்லிப் இருக்கும். இதுவும் அதே மாதிரி, இது கேன் பி சென்ட் லூஸ், அதை வந்து ஒரு மெயில் பேக்கில் போட்டும் பண்ணலாம். பிரான்ச் ஆஃபீஸ் பேக்கும் டியூ பேக் தான். எந்தெந்த ஆஃபீஸில் பண பரிவர்த்தனை செய்கிறாங்களோ இல்லையோ அந்த செய்யக்கூடிய அந்த ஆஃபீஸில் கண்டிப்பாக அக்கௌண்ட் பிளாக் என்பது க்ளோஸ் செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி அவங்களுக்கு வரவும் வேணும், அதனால தான் அது டியூ பேக்காக இருக்குது சரிங்களா. இது பிரான்ச் ஆஃபீஸ் பேக். அடுத்து நம்ம பார்க்குறது கேஷ்பேக். பேர்லே இருக்குது, கேஷ்னா என்ன, கேஷ்பேக்னா என்ன, கேஷ் உள்ளே போட்டு அனுப்புறது கேஷ்பேக். அப்போ இது யாருக்கு இடையிலலாம் இருக்கும், யார் ஒரு ஒரு ஆஃபீஸுக்கும் அவங்க ஆஃபீஸுக்கு நீங்கள் இங்கேருந்து தான் கேஷ் வாங்கலாம், இங்கேருந்து தான் கேஷ் நீங்கள் வந்து கொடுக்கணும், இந்த ஆஃபீஸுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஜென்ரலாகவே ஹெட் ஆஃபீஸ் தான் இருக்கும். ஒரு சப் ஆஃபீஸ்க்கு கேஷ் எங்கேருந்து வரும், போகும், ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வரும். ஒரு சில கட்டங்களில் ஹெட் ஆஃபீஸ் இல்லாமல் இந்த சப் ஆஃபீஸ் ஆனது சின்ன சப் ஆஃபீஸாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க பெரிய சப் ஆஃபீஸ்க்கு லிங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சமயங்களில் அவங்களுக்கு தேவையான பணங்களை பண தேவைகளை எங்கேருந்து வாங்கிப்பாங்க, அந்த சப் ஆஃபீஸ்லேருந்து வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன ஆகுது, ஒரு ஹெட் ஆஃபீஸ்கோட லிங்க் ஆகிருந்ததுன்னா அந்த ஹெட் ஆஃபீஸினுடைய பேக்கில் அக்கௌண்ட் பேக் உள்ள கேஷ்பேக் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த சப் ஆஃபீஸுக்கு பண தேவைகள் அனைத்தும் அந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தான் பூர்த்தி செய்யப்படுது. இதே ஹெட் ஆஃபீஸ் தூரமாக இருக்குன்ற பட்சத்தில் இல்லை வேறு ஏதாவது அதனுடைய அந்த கன்வீனியன்ஸ் லைன் சரியில்லை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வேற ஒரு ஹெட் சப் ஆஃபீஸோட லிங்க் பண்ணியிருப்பாங்க.
அப்ப என்ன ஆகும், இவங்க அக்கௌண்ட் அக்கௌண்ட் பேக இன்னொரு சபா ஆபீஸ்க்கு அனுப்பக்கூடாது. எக்காரணத்தை கொண்டோம், ஒரு சபா ஆபீஸ் அக்கௌண்ட் பேக ஹெட் ஆபீஸ் தான் அனுப்புவாங்க. ஆனா இவங்களுக்கு பணம் எங்கன்னு இன்னொரு சபா ஆபீஸ்ல இருந்தா வாங்கணும்னு ஆர்டர் இருக்கு. அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த சபா ஆபீஸ் ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பக்கூடிய அக்கௌண்ட் பேகுக்குள்ள கேஷ் பேக் இருக்காது. ஆனால் எந்த சபா ஆபீஸ்ல இருந்து, எந்த பெரிய சபா ஆபீஸ்ல இருந்து நீங்க பண தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த சபா ஆபீஸ்க்கு இவங்க ரிஜிஸ்டர் பேக் க்ளோஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பேக் உள்ள கேஷ் பேக் போட்டிருப்பாங்க. இந்த கட்டத்துல என்ன ஆயிடுது, அந்த ஹெட் ஆபீஸ்க்கு என்ன ஆயிடுது, ஹெட் ஆபீஸ்ல இருந்து பெறக்கூடிய அக்கௌண்ட் பேக்லயும் கேஷ் பேக் இருக்காது, ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பக்கூடிய இடத்துலயும் கேஷ் பேக் இருக்காது. அப்ப என்ன ஆயிடுது இங்க, அது டியூ பேக் இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அது கண்டிப்பா இருக்கணுமானா, கிடையாது. ஒரு ஒரு கட்டத்துக்கும் மாறும் டியூ பேக்ன்றது. இதே ஒரு பெரிய சப் ஆபீஸ்க்கு அது டியூ பேக், அந்த சின்ன சப் ஆபீஸ்ல இருந்து பணம் இருக்கோ இல்லையோ கேஷ் பேக் போட்டு வரணும். ஹெட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஆனா ஹெட் ஆபீஸோட லிங்க் ஆயிருந்ததுன்னா அந்த சமயத்துல அது டியூ பேக் ஆயிடும். இப்போ இது என்ன பண்ணுவோம், நான் இப்பதான் சொன்னேன், அக்கௌண்ட் பேக் ஹெட் ஆபீஸோட லிங்க் ஆயிருந்ததுன்னா அக்கௌண்ட் பேக் உள்ள கேஷ் பேக போட்டு கட்டியிருப்பாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய சப் ஆபீஸோட லிங்க் ஆயிருந்ததுன்னா ரிஜிஸ்டர் பேக் உள்ள கட்டுவாங்க. இதே ஒரு பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து சப் ஆபீஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும், எங்க அனுப்புவாங்க, கண்டிப்பா பிரான்ச் ஆபீஸ் பேக்ல தான் அனுப்புவாங்க. அதுல எதுவும் மாற்றம் இல்லை. ஸோ பிரான்ச் ஆபீஸ் பேக் உள்ள கேஷ் பேக் இருக்கும். ஸோ நமக்கே தெரியும் கேஷ்பேக் என்ன அனுப்பலாம். இன்னொன்றும் இருக்குது, நம்ம இன்னொரு மற்ற வால்யூம்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே போனால் தான் கேஷ்பேக் கட்டணும். ஸ்பெஷல் ரெமிட்டன்ஸ்லாம் லூஸில் தான் நமக்கு என்ன தெரியும், குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே கேஷ் நம்ம ஒரு அக்கௌண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும்னா கையில் எண்ணி கொடுத்து தான் நமக்கு பழக்கம். ஆனால் ரூல் படி கேஷ்பேக் உள்ளே க்ளோஸ் பண்ணி கேஷ்பேக்கை அவங்க கேரியர் கிட்ட கொடுத்து இதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லலாம். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, கேஷ்பேக் அக்கௌண்ட் பேக்கில் தான் போடணும்னு கிடையாது, அதை ஒரு ஒருத்தருடைய கையில் யார்கிட்ட ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களோ, போஸ்ட்மேன், வில்லேஜ் போஸ்ட்மேன், ஓவர்சியர், இல்லை யார்கிட்ட ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க மூலயமாகவும் கேஷ்பேக் அனுப்பலாம். கேஷ்பேக்னு பார்த்த உடனே இதில் நிறைய தளர்வுகள் இருக்குன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது டியூ பேக் கிடையாது, அது லூஸாகவும் அனுப்பலாம், இன்னொருத்தர் கையில் கொடுத்தும் அனுப்பலாம், இல்லை அக்கௌண்ட் பேக்லேயும் போகலாம், ரெஜிஸ்டர் பேக்லேயும் போகலாம், பிரான்ச் ஆஃபீஸ் பேக்லேயும் போகலாம். ஆனால் இது ஒன்று ஒன்றும் போகும்போது தனித்தனி ரூல் இருக்குது. ஆனால் அது நமக்கு தேவையில்லை. கேஷ் பேக்னா என்ன, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சோம். அடுத்த டாபிக் வந்து ஸ்பெஷல் பேக். நம்ம ஸ்பெஷல் பேக்னா என்ன, ஸ்பெஷல் பேக்கும் கேம்ப் பேக்கும் வந்து ரொம்ப ரிலேட்டடான விஷயங்கள் தான். போஸ்ட்மேன் வந்திருந்தீங்கன்னா கேம்ப் பேக் தெரிஞ்சிருக்கும். இங்கே கேம்ப் பேக்கும் ஸ்பெஷல் பேக்கும் பெரிய வந்து வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே வந்து ஹை ஆஃபீஸர்ஸ் ஆன் கியூக்கு தான் வந்து, ஹை ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் தான் வரும். ஆனால் யார் யாருக்குன்றது இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஒரு சில யார் யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் பேக் போடணுன்றது அது ஒரு தனி லிஸ்ட் இருக்கும். கேம்ப் பேக் தனியாக ஒரு சிலருக்கு லிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பியூஓ கைட் பார்ட் ஒன்ல இருக்கிற லிஸ்ட் படி அதே மாதிரி கண்டிப்பாக டிஜிபி, டிஜினா யாரு, நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய தலைவர் இல்லையா, நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுடைய அஞ்சல் துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிஜிபி, அவங்களுடைய அவங்க டூர், டூர்னா என்ன, அஃபிஷியல் சம்மந்தமா எங்கேயாவது போறாங்கன்னா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுல அவருக்கு அந்த வரக்கூடிய தபால்களை தனிப்பட்ட முறையில் க்ளோஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, செப்பரேட்டா போட்டு ரெஜிஸ்டர் லிஸ்ட்ல போட்டு அனுப்புவாங்க. இந்த இடத்துல பர்சனல் தபால்களும் சேர்ந்தே இருக்கும். கேம்ப் பேக்ல என்ன, கேம்ப் பேக்ன்றதும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா கேம்ப் பேக்குன்னு ஒரு சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். எல்லாருக்குமேனா ஸ்பெஷல் பேக் க்ளோஸ் பண்ற மாதிரி கேம்ப் பேக் க்ளோஸ் பண்ண முடியாது. கேம்ப் பேக் ஹேண்ட்லிங் எல்லாரும், இப்போ ஒரு டிஜிபி இப்போ டூர்ல வர்றாங்க, ஒரு பிரசிடென்ட் டூர்ல வர்றாங்கன்னா அவருக்கு வரக்கூடிய அபிஷியல், மோஸ்ட்லி கேம்ப் பேக்ல அபிஷியல் தான் இருக்கும், ஸ்பெஷல் பேக்ல பர்சனல் தபால்களும் சேர்ந்துருக்கும். இப்போ கேம்ப் பேக்ல வரக்கூடிய தபால்களை இவங்க தான் கொண்டு போய் நேரடியாக டெலிவரி தரணும் அப்படின்னு எல்லாம் ரூல்ல இருக்கு. ஸ்பெஷல் பேக்ல அவ்வளவு ஆனால் ரூல்ஸ் கிடையாது. ஜென்ரலாக என்ன சொல்றாங்க, செப்பரேட் பண்டில் போட்டு அதை வந்து ரிஜிஸ்டர் லிஸ்ட்ல போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரெண்டுமே டியூ பேக் கிடையாது. ஏன் டியூ பேக் கிடையாது, யாராவது ஹை ஆஃபீஸர்ஸ் டூர்ல இருந்தால்தான் வரும், இல்லைன்னா வராது.
வராத ஒரு பை வந்ததுன்னா அது அன்யூஷுவல், வர கட்டாயம் வரணும்னா அது டியூ. ஸோ இது வராத ஒரு பை திடீர்னு ஒரு நாள் வருதுன்னா அது அன்யூஷுவல் மெயில்ஸ். ரெண்டுமே நாட் டியூ தான், ரெண்டுமே அன்யூஷுவல் மெயில் தான். அடுத்தது சேஞ்சிங் ஸ்டேஷன். சேஞ்சிங் ஸ்டேஷன்னா என்ன நமக்கு தெரியும். முதல்ல நமக்கு என்ன தெரியணும், தபால்கள் என்ன ஆகும், பிரிக்கிறாங்க, பிரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ட்ரெயினில் ஏற்றுறாங்க. ட்ரெயினில் ஏற்றிட்டு ஒரு செக்ஷன், செக்ஷன்னா எப்பவுமே டெஃபினேஷனில் பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் மூவிங்கில் இருக்கும் அந்த கம்பார்ட்மெண்ட். அப்படி மூவிங்கில் இருக்கும் போது அங்கேயே தபாலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு தனி மெயில் ஆஃபீஸ் மாதிரி செயல்படும். மெயில் ஆஃபீஸ்னால் என்ன, நம்ம ஆர்எம்எஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்டார்டிங் செக்ஷன், அதுதான் மெயில் ஆஃபீஸ். அதே ஒரு ட்ரெயின் உள்ளே இருந்ததுன்னா அது செக்ஷன்னு சொல்லுவோம். இப்போது ஒரு செக்ஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரெயினில் இருக்கும் போதே க்ளோஸ் பண்ணி இது பண்ணி பேகெல்லாம் கட்டுறாங்கன்னா, இப்போ அடுத்த ட்ரெயினில் இன்னொரு செக்ஷன் செயல்பட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த செக்ஷன்லேருந்து பேகை க்ளோஸ் பண்ணி அடுத்த செக்ஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்படி ஹேண்ட் ஓவர் செய்யும் போது அப்படியெல்லாம் ஹேண்ட் ஓவர் செய்ய முடியாது இல்லையா. நடுவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்ததுன்னா ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பைகளை இறக்கி திரும்ப அடுத்த செக்ஷனுக்கு, செக்ஷன்னா ஒரு ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஒரு கம்பார்ட்மெண்ட், ஒரு மூவிங் மெயில் ஆஃபீஸ் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அந்த செக்ஷனுக்கு அதை வந்து ஒப்படைப்பாங்க. எந்த இடத்துல இந்த மெயில் எக்ஸ்சேஞ்ச் நடக்குதோ அதுக்கு பேர் தான் சேஞ்சிங் ஸ்டேஷன். இப்போ சேஞ்சிங் ஸ்டேஷன் நம்ம பார்த்தது வந்து ரூல் நம்பர் 40. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரூல் நம்பர் 41. ரூல் நம்பர் 41ல என்ன இருக்குதுன்னா, கனெக்டிங் செக்ஷன். இப்போ ஸ்டேஷன்னா சேஞ்சிங் ஸ்டேஷன்னா என்ன பண்ணுறோம், சேஞ்சிங் ஸ்டேஷன்னா எந்த இடத்தில் அந்த ஒரு செக்ஷன்லேருந்து வாங்கி எந்த ஸ்டேஷனில் வாங்கி அடுத்த செக்ஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோமோ அது சேஞ்சிங் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். கனெக்டிங் செக்ஷன்னா என்ன, இப்போ தான் சொன்னேன் செக்ஷன்னா என்ன, ஒரு மூவிங் மெயில் ஆஃபீஸ் மாதிரி ஒரு ட்ரெயின்குள்ளேயே செயல்படுறது. கனெக்டிங் செக்ஷன், அந்த வார்த்தையை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும். செக்ஷன்னா அது எங்கே இருக்கும், ஆர்எம்எஸ்ல தான் இருக்கும். அப்போது அது என்ன, கனெக்டிங் செக்ஷன்றது என்ன, அது ஒரு ஆர்எம்எஸ் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமானது அடுத்த ட்ரெயினுக்கு போகும்போது இந்த ட்ரெயின்லேருந்து அடுத்த ட்ரெயினுக்கு மாற்றுறாங்க இல்லையா. அப்போ அந்த எந்த ட்ரெயின் இந்த செக்ஷன் வந்து செயல்படுதோ, ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு மாத்துறதுக்கு அந்த மெயில் பேக் எக்ஸ்சேஞ்சுக்கு பண்ணுறாங்க இல்லையா, அது கனெக்டிங் செக்ஷன். அதாவது அந்த செக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் நடுவில் ஸ்டேஷன் இல்லைன்னு வைங்களேன், ஒரு ட்ரெயின் வந்துருச்சு, ஒரு ட்ரெயின் வருது, அது அடுத்த ட்ரெயினில் இருக்கிற செக்ஷனில் போக வேண்டிய பை, ஆனால் அந்த இடத்துல ஸ்டேஷன் எதுவும் இல்லை, ஷெடியூலில் இல்லைன்னா கனெக்டிங் செக்ஷன் இருக்கும். கனெக்டிங் செக்ஷனில் என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுதான் கனெக்டிங் செக்ஷன். எந்த ஸ்டேஷனில் செயல் இந்த சேஞ்ச் ஆஃப் மெயில்ஸ் நடக்குதோ அது சேஞ்சிங் ஸ்டேஷன். செக்ஷனில் நடந்ததுன்னா அது கனெக்டிங் செக்ஷன். சப்போஸ் ஒரு ட்ரெயின் வந்து நின்று அடுத்த கனெக்டிங் செக்ஷன் ட்ரெயின் வர்றதுக்கும் டைம் இருந்ததுன்னு வைங்களேன், அப்போ இந்த கனெக்டிங் செக்ஷனுக்கு வேலை இல்லை இல்லையா, ஏன்னா ஸ்டேஷனில் இறக்கி ஏற்றிடலாம், அப்போ நமக்கு சேஞ்சிங் ஸ்டேஷனே போதும். அந்த மாதிரி சமயங்களில் கனெக்டிங் செக்ஷனை நம்ம சொல்ல மாட்டோம், ஒரு செக்ஷனை கனெக்டிங் செக்ஷனாக யூஸ் பண்ண மாட்டோம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள். அடுத்தது ஓவர் டைம் டியூட்டி. பேரை பார்த்தோன்னு என்ன தெரியுது, ஓவர் டைம் டியூட்டினா என்ன, டைமை மீறி வேலை செய்கிறது. யார் செய்கிற வேலை, போஸ்டல் ஸ்டாஃப் கிடையாது, ஆர்எம்எஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப். யாரெல்லாம் ஆர்எம்எஸ் ஸ்டாஃபு, ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட், மெயில் கார்ட், வேன் பியோன், போர்ட்டர், இந்த மாதிரி ஆர்எம்எஸ்ஐ சம்மந்தப்பட்ட ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களா வேலை பார்க்கறது கிடையாது. அவங்களுக்கு ஆர்டர் வருது, யார்கிட்டேருந்து, சூப்பரிண்டன்ட் எஸ்ஆர்எம் கிட்டேருந்து வரலாம், அசிஸ்டன்ட் சூப்பரிண்டன்ட் கிட்டேருந்து வரலாம், இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரியான வேலைக்கு பேர் ஓவர் டைம் டியூட்டி. ஓவர் டைம் டியூட்டினா என்னன்னா, ஒரு இப்போ கிளியரா இருக்கா வாய்ஸ், கிளியரா இருக்கு மேடம், குறிப்பிட்ட
செயல்படுறாங்க வேலை செய்யறாங்கன்னா அதுக்கு பேர் ஓவர் டைம் டியூட்டி. அதாவது அவங்களா செய்யற வேலை கிடையாது, அவங்களுக்கு ஆணையிடுறாங்க யாரு, சூப்பரிண்டென்ட்டோ அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட்டோ இன்ஸ்பெக்டரோ இல்ல ரெக்கார்ட் ஆபீசர் இவங்க யாராவது அங்க இருக்கிற ஆர்எம்எஸ் ஆபீஸ் அபிஷியல்ஸ்க்கு ஆர்டர் தர்றாங்கன்னா அந்த ஆர்டர் அந்த ஆணைக்கிணங்க அவங்களுக்கான குறிப்பிட்ட நேரத்துக்கு மீறி வேலை செய்யறாங்க இல்லையா, அதுதான் ஓவர் டைம் டியூட்டி. இது ஆர்எம்எஸ் ஸ்டாஃபிற்கு பொருந்தக்கூடிய சொல், சரிங்களா. அடுத்தது 43 என்ன, ரெஸ்ட் ஹவுஸ். ரெஸ்ட் ஹவுஸ்னா என்ன, நமக்கு படிக்கும் போதே தெரியும் ஆர்எம்எஸ் ஸ்டாஃப்லாம் என்ன பண்றாங்க, டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க, எஸ்பெஷலி மேல் ஏஜென்ட்ஸ் மேல் கார்ட்ஸ்லாம் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கடுமையான செக்ஷன்லலாம் வேலை பார்க்குறாங்கன்னு வைங்களா, மூவிங்லேயே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ரெஸ்ட் ஹவுஸ்னால் என்ன, ஒன்றும் இல்லை, ஒரு முக்கால்வாசி நேரம் அது ரூமாக தான் இருக்கும். ஒரு ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு ரூமாக தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மெயில் ஏஜென்ட்ஸ் மெயில் கார்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் அவங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. பேரை பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும் ரெஸ்ட் ஹவுஸ்னால் என்ன. மெயில் ஏஜென்ட்ஸும் மெயில் கார்ட்ஸ் மற்றும் வேன் பியோன் அவங்களுக்காக ஒரு அக்கோமடேஷனாக இருக்கக்கூடியது தான் ரெஸ்ட் ஹவுஸ். கேஜ் டிவி. கேஜ் டிவினா என்ன, டிவினா டிரான்சிட் பேக். டிரான்சிட் பேக்னா என்ன சொன்னோம், ஒரு பை இன்னொரு இடம் இன்னொரு ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு போகுதுன்னு சொல்கிறோம். அப்போ கேஜ் டிவின்றது என்ன, இப்போ ஒரு ஆர்எம்எஸ்க்கு ஒரு பர்டிகுலர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நிறைய இடத்திலிருந்து பேக் வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன சொன்னோம், அந்த எல்லா சின்ன சின்ன பேக்கையும் சேர்த்து ஒரு பெரிய பேகை கட்டி டிரான்சிட் பேக்னு போட்டு எங்கேயும் பிரிக்க வேணாம் இதை அப்படியே அந்த ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. சப்போஸ் பேக்கே க்ளோஸ் பண்ணாமல் அதிகப்படியாக வந்ததுன்னா அப்போ ஒரு கேஜ், கேஜ்னா என்ன, கூண்டு, ஒரு கூண்டு மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். அதில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா எந்த குறிப்பிட்ட ஆஃபீஸ்க்கு போகணுமோ அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கேஷ் டிபி க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த கூண்டுகளில் எல்லா அந்த ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய பைகள் அனைத்தையும் போட்டு க்ளோஸ் பண்ணி அதனுடைய கேஷ் டிபிக்கான சாவிகளை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க மெயில் பியோன்கிட்ட யார்கிட்டையாவது. எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி, இப்போ ஒரு ஸ்ட்ரெயின் மேல் ட்ரெயின்குள்ளே பேக் ஏற்றுறோம், ஒரு ஸ்டேஷனில் ஒரு 10 பேக் இறக்குறாங்க, அடுத்த ஸ்டேஷனில் 20 பேக் இறக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு பெரிய ஆஃபீஸாக இருந்தால் அதுக்கான பேக் நிறைய இருக்கும். இப்போ சின்ன ஆஃபீஸ் பேக்கோட கலந்துக்கிட்டு தேவையில்லாமல் அந்த பையை தூக்கி தூக்கி பார்த்துட்டு இந்த மாதிரியான ஹேண்ட்லிங் ஆஃப் பேக்ஸை குறைக்கிறதுக்காக இன்டர்மீடியட் செக்ஷனில் தேவையில்லாமல் இருக்கணும் இல்லையா, இந்த மாதிரி ஹேண்ட்லிங்கை குறைக்கிறதுக்காக கேஎஸ்டிபி கேஎஸ்டிபி அந்த கூண்டில் போட்டு பை போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா யாரும் தொட போகிறது இல்லை. அந்த பர்டிகுலர் ஆஃபீஸ் வந்தோடனே கேஎஸ்டிபியை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஆஃபீஸில் மெயில் ஆஃபீஸ், ஆஃபீஸ்னால் மெயில் ஆஃபீஸ், மெயில் ஆஃபீஸ் வந்தோடனே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அதுதான் கேஜ் டிவி. ப்ரெஸ் பேக்கெட். ப்ரெஸ்னா என்ன, ப்ரெஸ்னா எல்லாமே பேரை வச்சு நம்ம காசு டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரெஸ்னா யாரை சொல்கிறோம், மீடியாவை தான் ஜென்ரலாகவே ப்ரெஸ்ன்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களே அவங்கள தான் ப்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ப்ரெஸ் பேக்கெட்னா என்ன, நியூஸ் பேப்பர் எல்லாம் சேர்ந்து ஒரு பேக்கெட் வந்து நிறைய சேர்த்து ஒரு 100 நியூஸ் ஏஜென்ட் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும்னா ஆர்எம்எஸ் வேனிலிருந்து நேரடியாக டெலிவரி வாங்கக்கூடிய அந்த ஒரு ஃபெசிலிட்டி அந்த நியூஸ் ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சமயங்களில் அந்த நியூஸ் ஏஜென்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ப்ரெஸ் பேக்கெட். அது உள்ள என்ன இருக்கும், ஒன்றும் இல்லை, வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும்தான். விற்பனைக்குரிய நியூஸ் பேப்பர்களை அந்த நியூஸ் ஏஜென்ட்டுக்கு தர்றோம்ல, அதுதான் ப்ரெஸ் பேக்கெட். நிறைய டெஃபினேஷன்ஸ் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் எக்ஸாம்க்கு உங்களுக்கு கம்மியாக தானே இருக்குது, அதனால டைமு, அதனால் பார்த்துட்டோம்னா அடுத்த ரிவிஷன் ஈஸியாக இருக்கும். ப்ரெஸ் பேக்கெட் ரூல் நம்பர் 45. 46, 47, 48 போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டியூ மெயில் அண்ட் சார்ட்டிங் லிஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 52 ஏன்றது அப்புறம் நான் சொல்கிறேன். டியூ மெயில் அண்டு சார்ட்டிங் லிஸ்ட் டிஎம்எஸ்எல்னு சொல்லுவாங்க, இது ஷார்ட் ஃபார்மாக, பேரை தனித்தனியாக படிப்போம். டியூ மெயில், டியூ மெயில்னா என்ன, வரக்கூடிய கட்டாயம் பெறக்கூடிய அல்லது போகக்கூடிய மெயில்.
அப்போ இந்த டியூ மெயில் லிஸ்ட்னா என்ன? அந்த லிஸ்ட்ல எது வரணும், எது கண்டிப்பாக வரணும், எது கண்டிப்பாக க்ளோஸ் செய்யணும்ன்ற டீட்டெயில் இருக்கணும். வேற என்னென்ன டீட்டெயில் அதுல இருக்கணும்? இட் வில் ஷோ இன் வாட் கேசஸ் மெயில் லிஸ்ட் ஹாவ் டு பி டிஸ்பேச் அண்ட் ரிசீவ்ட் வித் லூஸ் பேக்ஸ், என்ன மாதிரி சந்தர்ப்பங்களில் க்ளோஸ் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் இருக்கும். டிரான்சிட் பேக் ஏதாவது யூஸ் பண்ணணுமா, அப்புறம் எந்த முறையில் அக்கௌண்ட் பேக்கையும் பிஓ பேக்கையும் க்ளோஸ் செய்யணும், எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் டியூ பேக்கில் இருக்கும். அடுத்தது சப்போஸ் ஒரு சில சபாபீஸ் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கேஷ் ஆஃபீஸ் வந்து ஹெட் ஆஃபீஸாக இல்லாமல் இன்னொரு பெரிய சபாபீஸாக இருந்ததுன்னா அப்போது கேஷ் பேக்கை ரெஜிஸ்டர் பேக்கில் க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஆர்டரும், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு லிஸ்ட்டு தான் டியூ மெயில் லிஸ்ட். சரிங்களா, பேரை வச்சு சொல்லிடணும், டியூ மெயில் எந்த படி வரணும் போகணும், எப்படி வரணும் போகணும், டிரான்சிட் பேக் வந்தால் என்ன பண்ணுறது, அக்கௌண்ட் பேக்னா என்ன பண்ணணும், கேஷ் பேக் இதில் க்ளோஸ் பண்ணணும், இது எல்லாமே டியூ மெயிலில் இருக்கும். சார்ட்டிங் லிஸ்ட், சார்ட்டிங் லிஸ்ட்னா என்னது? சார்ட்டிங்னா என்ன? பிரிக்கணும், யார் யாருக்கு க்ளோஸ் பண்ணணும், என்னென்ன பேக் க்ளோஸ் பண்ணணுங்கிறது டியூ மெயில், யார் யாருக்கு க்ளோஸ் பண்ணணும்ன்றது சார்ட்டிங். வாட் ஆஃபீஸஸ், என்ன பேக் க்ளோஸ் பண்ணுறது, மெயில் பேகா ரெஜிஸ்டர் பேகா, அது எல்லாமே அதில் சார்ட்டிங் லிஸ்ட்டில் இருக்கணும். எந்த ஆஃபீஸ்க்கு பார்சலில் வந்து டைரெக்டாக க்ளோஸ் பண்ணலாம், எந்த ஆஃபீஸஸ்க்கு மெயில் பேக்கில் போடலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே சார்ட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். அதனால தான் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, டியூ மெயில் சார்ட்டிங் லிஸ்ட்டு ஒன்றா தான் போடுவாங்க. ஏன்னா யாருக்கு எந்த பை போகணுங்கிறது ஒன்றா சொல்லக்கூடியது தான் டியூ மெயில் அண்ட் சார்ட்டிங் லிஸ்ட். இப்போ டியூ மெயில் ஸ்டார்டிங் லிஸ்ட் புரிஞ்சதுன்னா இப்போ நம்ம இந்த ஏ ஆர்டர் பி ஆர்டரை பார்ப்போம். ஏ ஆர்டர்னா என்ன? ஏ ஆர்டர், பி ஆர்டர், டிபி ஆர்டர் இவை அனைத்துமே ஆரம்பம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். ஏ ஆர்டர்னா என்ன? இப்போ நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு டியூ மெயில் ஸ்டார்டிங் லிஸ்ட் இருக்கிற மாதிரியே ஆர்எம்எஸ்க்கும் டியூ மெயில் ஸ்டார்டிங் லிஸ்ட் இருக்கும். அப்போது இந்த டியூ மெயில் ஷார்ட்டிங் லிஸ்ட்டில், ஷார்ட்டிங் லிஸ்ட்டில், டியூ மெயில் விடுங்க, ஷார்ட்டிங் லிஸ்ட்டில் என்ன இருக்கும், எந்தெந்த ஆஃபீஸ்க்கு க்ளோஸ் பண்ணணும் வரணுங்கிற டீட்டெயில் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட்டிங் லிஸ்ட்டில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதை வந்து ஒரு ஏ ஆர்டர் போட்டு சூப்பரிண்டென்ட் அந்த இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லுவார். ஏன் சூப்பரிண்டென்ட் சொல்கிறாரு? ஒரு ஆர்எம்எஸ்க்கு ஷார்ட்டிங் லிஸ்ட் கொடுக்குறதும் சூப்பரிண்டென்ட் தான், அதனால் அதில் மாற்றங்கள் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியதும் சூப்பரிண்டென்ட் தான். ஏ ஆர்டருங்கிறது ஷார்ட்டிங் லிஸ்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சொல்றது தான் ஏ ஆர்டர். பி ஆர்டர்னா என்ன? பி ஆர்டருங்கிறது இந்த ஷார்ட்டிங் லிஸ்டை தவிர, இந்த ஆஃபீஸில் க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த அதை தவிர வேற ஏதாவது அவங்க ஒரு ஆர்எம்எஸ் ஆஃபீஸில் அவங்க தினசரி பார்க்கக்கூடிய வேலைகளில் ஏதாவது அவங்களுடைய கைடன்ஸுக்காக கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ், ஷார்ட்டிங் லிஸ்ட் சேஞ்சஸை தவிர அனைத்து ஆர்டரும் பி ஆர்டரில் போடுவாங்க. யார்? சூப்பரிண்டென்ட். அவங்களுடைய தினசரி வேலைகளுக்காக கைடன்ஸ்க்காக போடுறது பி ஆர்டர். இப்போ டிபி ஆர்டர், டிபி ஆர்டர்னா என்ன? பி ஆர்டருக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து டீன்னு முன்னாடி சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? எது எந்த சமயத்தில் இந்த டிபி ஆர்டர் வந்து போடுவாங்கன்னா, இப்போ ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா, கேம் பேகன்ட்டு, ஹை ஆஃபீஸர்ஸ் டூரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய தபால்களை தனிப்பட்ட முறையில் க்ளோஸ் பண்ணி போகிறது கேம் பேக். நம்ம க்ளோஸ் பண்ணுறதில்ல, நமக்கு அப்படி தான் வருமே. ஸோ அந்த கேம் பேக் வந்ததுன்னா அதை எப்படி ஆர்எம்எஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிபி ஆர்டரில் ஸ்பெஷலாக போட்டு சொல்லுவாங்க. இந்த ஏ ஆர்டர், பி ஆர்டர், டிபி ஆர்டர் மூணுமே சூப்பரிண்டென்ட் ஆர்எம்எஸ் போடுற ஆர்டர் தான். சரிங்களா, ஏ ஆர்டருங்கிறது ஷார்ட்டிங் லிஸ்ட்டில் இருக்க சேஞ்ச், அதை தவிர தினசரி வேலைகளுக்கு பண்ணுறது பி ஆர்டர், டிபி ஆர்டர் ஸ்பெசிஃபிக்காக கேம் பேக் ஆக்டிகளை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது டிபி ஆர்டர். இது எல்லாமே ஆர்எம்எஸ் டேர்ம்ஸ் தான். ஒர்க் பேப்பர்ஸ்,
திரும்பவும் பேரை பார்த்துக்கோங்க. ஒர்க்கு பேப்பர்ஸ், வேலை சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ். இப்போ இது எங்க சொல்லுவோம் இந்த மாதிரி வார்த்தைகள்? ஒரு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய டிரான்சிட் செக்ஷனோ, அதாவது நகரக்கூடிய டிரான்சிட் செக்ஷனோ, நிலையாக இருக்கக்கூடிய மெயில் ஆஃபீஸோ, அவங்க ஹேண்ட்லிங் அப்போ நிறைய பேப்பர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்கள்ல, லிஸ்ட் வரும், இப்படி போங்கன்னு லிஸ்ட் போட்டிருப்பாங்க, ஆர்டர்ஸ் போட்டு அப்டிராக்ட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அது அது கூட ஒரு எரர், இந்த மாதிரி நிறைய நிறைய சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு இல்லையா. இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக சொல்றதுக்கு பெயர் ஒர்க் பேப்பர்ஸ். பேப்பர் செய்கிற வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஒர்க் பேப்பர். இது ஆர்எம்எஸ்டம், ஆர்எம்எஸ்னாலே மெயில் ஆஃபீஸாகவும் இருக்கலாம், டிரான்சிட் செக்ஷனாகவும் இருக்கலாம். இப்போ என்ன பார்க்குறோம், 53, மொத்தம் 57 ரூல் தான். இப்போ நான் இடையில விட்டேன்னா அடுத்த டியூட்டர் வந்து எடுத்து கண்டினியூ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ஸோ நான் திரும்பவும் இது முடிச்சிடுறேன். ரூல் 53ல் டியூ மெயில்ஸ் அண்ட் அன்யூஷுவல் மெயில்ஸ் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம். கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும்னா அது டியூ மெயில். வரக்கூடிய பை இல்லை, நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடிய பை இல்லை, வழக்கத்திற்கு மாறாக இருந்ததுன்னா அது அன்யூஷுவல் மெயில்ஸ். இதை எப்படி சொல்றாங்க, டியூ மெயில் கம்ப்ரைசஸ் ஆல் பேக்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் விச் மஸ்ட் பி டிஸ்பேச்ட் எவ்ரி டே ஆர் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஒரு சென்னை மாதிரி பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இல்லை நிறைய ஹெட் ஆஃபீஸர்ஸ்லாம் நடுவில் திடீர்னு 1 மணிக்கு ஒரு டிஸ்பேச் பண்ணுவாங்க, திரும்ப 5 மணிக்கு ஒரு டிஸ்பேச் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஒரு டிஸ்பேச்சுக்கும் எது வந்து டியூ பேக்ன்றது இருக்கும். அன்யூஷுவல் மெயில்னா என்ன மெயில், நம்ம அன்யூஷுவல் மெயில்னா நமக்கே தெரியணும், அக்கௌண்ட் பேக்லாம் டியூ பேக்னு சொல்லிட்டோம், மெயில் பேக்ன்றது டியூ பேக் தான். அப்போ எது எது அன்யூஷுவல் மெயில், கேம் பேகு, ஸ்பெஷல் பேகு, பேக்கெட் பேகு, இல்லை பார்சல் பேக். ஒரு சில ஆஃபீஸஸ்ல பார்சல் பேகும் அன்யூஷுவல் மெயில் தான், அங்கே பார்சலே புக் ஆகாது, பார்சல் பேகே அவங்க டியூ லிஸ்ட்ல, டியூ மெயில் லிஸ்ட்ல இல்லை, இன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்யூஷுவல் தான். எதையெல்லாம் டியூ மெயில் இல்லையோ அவை மற்றவை அனைத்தும் அன்யூஷுவல் மெயில்ஸ். ஃபேஸ் அண்ட் ஃபேஸிங், ஒரு தபாலுக்கான முகம் எது? இது போஸ்ட்மேன்ல நம்ம சர்க்கிளில் கேட்டாங்களா வேற சர்க்கிளில் கேட்டாங்களான்னு தேவையில்லை, ஞாபகம் இல்லை எனக்கு. த ஃபேஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் சைட் ஆன் விச் த அட்ரஸ் இஸ் ரிட்டன். எந்த அட்ரஸ், அந்த தபால் யாருக்கு போகணுமோ, போகக்கூடிய டெஸ்டினேஷன் அட்ரஸ், எந்த இடத்தில் எந்த அந்த சைடில் எழுதியிருக்காங்களோ அந்த சைடுக்கு பேர் தான் ஃபேஸ். அந்த ஒரு தபாலுக்கான முகம் என்பது எது, யாருக்கு போய் சேரணுமோ அதை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அந்த அது அந்த பகுதிக்கு பேர் தான் ஃபேஸ். ஃபேஸிங்னா என்ன, இதுக்கே அவன் ஒரு 4-5 விதமாக கேட்டு வச்சுருந்தான். அரேஞ்ச்மெண்ட், ஃபேஸிங்கிறது அந்த தபாலுடைய ஃபேஸை வந்து முகத்தை எல்லாமே முகம் ஒரு ஒரு பக்கமாக வச்சு அடுக்கிறதுக்கு பேர் தான் ஃபேஸிங். இது இங்கிலீஷில் எப்படி கரெக்டாக சொல்கிறாங்கன்னா, அட்ரஸ் சைட் அப்வர்ட்ஸ், உங்களை பார்த்த மாதிரி நீங்கள் மேலேருந்து கீழே தபாலை பார்க்கும்போது அட்ரஸை உங்கள் அட்ரஸ் சைடு உங்கள் கண்ணுக்கு தெரியணும், அப்படியே அந்த அந்த தபால்களை அடுக்கணும். எல்லா அட்ரஸும் ஒரே பக்கம்தான் இருக்கணும், ஒன்று இந்த பக்கமாக, ஒன்று தலைகீழாகவும் அப்படிலாம் இல்லை. ஃபேஸிங்னா என்னது, வெறும் அட்ரஸ் படி மட்டும் அடுக்கிறது கிடையாது, எல்லா அட்ரஸும் ஒரே ஒரே மாதிரி சேம் டைரக்ஷனில் இருக்கணும், ஒன்று இப்படி ஒன்று அப்படி திருப்பி படிக்கிறது இப்படிலாம் இல்லை. சரிங்களா, ஃபேஸிங்கிறது அந்த செயல், ஒரு தபாலை அட்ரஸ் சைடு அப்வர்ட்ஸ் சேம் டைரக்ஷன். அடுத்தது பீட். பீட்னா என்ன, நமக்கு நல்லா தெரியும் பீட்னா என்ன. பீட்னா ஒரு போஸ்ட்மேன் பீட் தெரியும், ஒரு ஜிடிஎஸ் எம்டி பீட் தெரியும் நமக்கு இல்லையா, அவர் எந்த ஏரியாவில் தபால் தராரோ அதுதான் பீட்டுன்னு சொல்கிறோம். சரி, ஆர்எம்எஸ் செக்ஷனில் இது பீட்டுங்கிறது எல்லாருக்கும் தான், நமக்கு தெரியாதது ஆர்எம்எஸ் செக்ஷன், அதனால் அதை பற்றி இதில் போட்டிருக்கேன். ஆர்எம்எஸ் செக்ஷனில் என்னன்னா, எந்த செக்ஷன், எந்த ஒரு போர்ஷனில் அந்த ஒரு ரயில்வே லைனுங்கிறது கண்டினியூஸாக இருக்கும் இல்லையா, அந்த செக்ஷன் ஆனால் லைன் ஃபுல்லாக வேலை பார்க்க மாட்டாங்க,
இந்த லைன்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிவிலா ஒரு மெயில் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த மெயில் ஆஃபீஸ் வரைக்கும் சேல்ஸ் போவாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. அதுக்கு பேர் பீட். ஒரு ஆரம்ப செக்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த ரயில்வே லைன்ல எந்த போர்ஷன்ல அந்த செக்ஷன் வேலை செய்யறாங்களோ அதற்கு பெயர் பீட். போஸ்ட்மேனை பொறுத்த வரைக்கும் பீட்னா என்ன, டெலிவரி ஏஜென்ட்னு சொல்லுவோம். நம்ம போஸ்ட்மேனா இருக்கட்டும், எம்டியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், டெலிவரி ஏஜென்ட் எந்த இடத்துல அவங்க தபால் டெலிவரி செய்யறாங்களோ அது பீட். அது அவங்க யாருக்கு எந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு டெலிவரி எந்த இடத்துல இருந்து, இப்ப ஒரு சப் ஆபீஸ் இருக்குன்னு வைங்களேன், அந்த சப் ஆபீஸோட எஸ்பிஎம்க்கு தபால் வருதுன்னா அவங்களா ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்தவொடனே கையில் எடுத்துக்க கூடாது. அவங்க போஸ்ட் ஆபீஸ் எந்த தெருவில் இருக்கோ அந்த தெரு ஏதாவது ஒரு போஸ்ட்மேனுக்கு பீட்ல சேர்த்திருப்பாங்க. அப்போ அந்த பீட் போஸ்ட்மேனோடைய லிஸ்ட்ல போட்டு கையெழுத்து போட்டுதான் எஸ்பிஎம்மாக இருந்தாலும் எடுக்கணும். ஸோ அந்த போஸ்ட் ஆபீஸையும் உள்ளடக்கியது தான் ஒரு பீட். மெயில் ஓவர்சியர், கேஷ் ஓவர்சியருக்கெல்லாம் பீட் இருக்கா? அவங்களுக்கும் இருக்கு. இப்போ ஒரு ரெண்டு ஒரு சப்டிவிஷன்ல ரெண்டு மெயில் ஓவர்சியர் இருக்காங்க. அப்போ ஒரு 60 ஆபீஸ் இருக்குன்னா ஒரு 30 ஆஃபீஸை ஒரு மெயில் ஓவர்சியர் பீட் ஆகும், இன்னொரு 30 ஆஃபீஸை இன்னொரு பீட் ஆகும், இன்னொரு மெயில் ஓவர்சியருக்கு கொடுப்பாங்க. அப்போது ஓவர்சியருக்கும் பீட் உண்டு. கேஷ் ஓவர்சியர் ஒரு ரெண்டு ஒரு சப் ஆஃபீஸில் ரெண்டு கேஷ் ஓவர்சியர் இருக்காங்கன்னா ஒரு கேஷ் ஓவர்சியர் ஒரு லைனில் தான் போவார், இன்னொரு கேஷ் ஓவர்சியர் இன்னொரு லைனில் போவார். எந்த லைனில் போகிறாரோ அது அவருடைய பீட். சரிங்களா? அப்போ பீட்டுங்கிறது போஸ்ட்மேன், எம்டி, ஒரு மெயில் ஓவர்சியர், கேஷ் ஓவர்சியர், ஆர்எம்எஸ் செக்ஷன், எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் தான் பீட். கேம் கரஸ்பாண்டன்ஸ், கேம் பேகை சொல்லிட்டு கேம் கரஸ்பாண்டன்ஸ் சொல்றது டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஐ அஃபீஷியல்ஸ் டூரில் இருக்கும்போது ஒரு பேகை க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பேகுக்கு பெயர் கேம் பேக். அதில் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து தபால்களுக்கும் பெயர் கேம் கரஸ்பாண்டன்ஸ். இதில் எந்த ஒரு போஸ்ட் பேரும் இருக்காது, டவுன் பேரும் இருக்காது. ஏன்? ஏன்னா அந்த ஹை ஆஃபீஸர் டூரில் இருப்பாங்க. முதல்ல இந்த ஆர்எம்எஸ் யூனிட்ஸ் எல்லாருக்குமே ப்ரெசிடென்ட்னு க்ளோஸ் பண்ணி ஒரு பேக் வந்ததுன்னா, இந்த தேதியில் அவங்களுக்கு பை வந்ததுன்னா அதை அடுத்து இந்த இடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒரு ஷெடியூல் வந்திருக்கும், டிவி ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஷெடியூல் படி தான் போவோம். நம்ம பாட்டுக்கு அவர் சென்னையிலேருந்து மதுரையில் இருக்காரு, மதுரைன்னு தான் மேலே கேம் பேக்கில் இருக்காது, மேலே ப்ரெசிடென்ட்னு தான் இருக்கும். இந்த டிவி ஆர்டரை பார்த்து தான் அந்த பேகை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்துப்பாங்க, எங்கே அனுப்பணும்னு. அதனால போஸ்ட்டு டவுனோ ஒரு கேம்ப் கரஸ்பாண்டன்ஸில் இருக்காது. கிட்டத்தட்ட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். லேட் லெட்டர்ஸ், டூ லேட் லெட்டர்ஸ். லேட் லெட்டர்ஸ்னால் என்னன்னா ஒரு தபால்களை போடுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு இல்லையா, 4 மணி வரைக்கும் தான் தபால் போடணும்னா, அதுக்கு மீறி ஒரு ரிஜிஸ்டரில் வந்து 4 மணி வரைக்கும் தான் புக் பண்ணுவோம்னு சொன்னாக்க, அதுக்கப்புறமும் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் கொடுப்பாங்க, 4:30 வரைக்கும் லேட் லெட்டர்ஸ் க்ளோஸ் பண்ணலான்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம், 4 மணி தான் நார்மல் லெட்டரு, ஒரு 4:15 கொடுக்குறாரு, 4:30 வரைக்கும் நமக்கு லேட் லெட்டர் போஸ்ட் பண்ணுற டைம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வாங்கிட்டு, ஆனால் அதுக்கு ஒரு ஃபீ, எக்ஸ்ட்ரா ஃபீயாக நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவோம். 3 ரூபாயோ 2 ரூபாயோ, ரிஜிஸ்டரா அன்ரிஜிஸ்டரான்றதை பொறுத்து இருக்கும். அன்ரிஜிஸ்டர்னா 2 ரூபாய், ரிஜிஸ்டர்னா 3 ரூபாய். அப்படி வாங்கி கொண்டு அன்னைக்கு வரக்கூடிய, அன்னைக்கு நம்ம டிஸ்பேச் செய்யக்கூடிய மற்ற தபால்களோட சேர்ந்தே டிஸ்பேச் செய்வோம். இதுதான் லேட் லெட்டர்ஸ். டூ லேட் லெட்டர்ஸ்னா என்ன, டூ லேட் லெட்டர்ஸ்னா லேட் லெட்டர் மாதிரி அந்த லேட் லெட்டர் போஸ்ட் பண்ணக்கூடிய டைம்லாம் போட்டிருப்பாங்க, ஆனால் அதை வந்து பார்த்தா அதில் லேட் ஃபீயும் இருக்காது, இல்லை ஒரு சில நேரத்தில் வந்து போஸ்டேஜ் ஒழுங்காக இருக்காதுன்னா, அந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணுவோன்னா, போஸ்ட்மேன் வந்து அந்த லேட் ஃபீ, அந்த லேட் டைம் முடிஞ்ச உடனே போய் கிளியரன்ஸ் பண்ணுறாருன்னு வைங்க. இது எஸ்பெஷலி ஒரு ஆர்எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தபால்களே ஆர்எம்எஸ் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் பாக்ஸில் போடுறோம்னா அதில் கண்டிப்பாக லேட் ஃபீ ஒட்டணும். லேட் ஃபீ ஒட்டும் போது சப்போஸ் அந்த அந்த மெயில் பியோன் போய் க்ளோ எடுக்கிறாங்க அப்படின்னா, பாக்ஸ் கிளியர் பண்ணும்போது அதில் லேட் ஃபீ இல்லைன்னா, அப்போ என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே ஒரு ஒரு லெட்டரை வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே, ஒரு மெயில் ஆஃபீஸ்க்கு, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், டேட் ஸ்டாம்ப் அடிக்கணும்.
உள்ள வந்த தபால அன்னைக்கே டிஸ்பேஷ் பண்ணலன்னா அவங்க தான் விளக்கம் தரணும் ஏன் டிஸ்பேஷ் பண்ணலான்னு. இந்த இடத்துல லேட் ஃபீ இல்லை, அதனால இந்த இந்த தபால எப்பவும் இருக்கக்கூடிய மற்ற தபால்களோட டிஸ்பேச் செய்ய மாட்டாங்க. இதை குறிக்கிறதுக்காக அந்த லேட் ஃபீ அமௌண்ட் இல்லாத அந்த தபால்கள் மேல டீடெயின்ட் லேட் ஃபீ நாட் பெய்டுன்னு சொல்லி முத்திரை குத்தி வச்சிருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு வந்த அடுத்த இருக்கிற டிஸ்பேச்ல போறாம அதற்கு அடுத்த டிஸ்பேச்ல அந்த லெட்டர்ஸை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. லேட் லெட்டர்ஸ்க்கும் டூ லேட் லெட்டர்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம், லேட் லெட்டர்ல லேட் ஃபீ இருக்கும், வரக்கூடிய அந்த டிஸ்பேச்சோடையே க்ளோஸ் ஆகும். டூ லேட் லெட்டர்ஸ் என்பது அதற்கான தேவைப்படுற லேட் ஃபீயோட அமௌண்ட்டோ போஸ்டேஜோ சரியாக இருக்காது, அதனால அந்த டிஸ்பேச் இல்லாமல் அடுத்த டிஸ்பேச்சிற்கு அதை இதை குறிக்கிறதுக்காக டீடெயின்ட் லேட் ஃபீ நாட் பெய்டுன்ற முத்திரை அதன் மேல அடைச்சிருப்பாங்க. மிஸ் சென்ட் மிஸ் டைரக்டட் லெட்டர்ஸ். மிஸ் சென்ட் மிஸ் டைரக்டட்னா என்ன? மிஸ் சென்ட் மிஸ் டைரக்டட் ரெண்டுமே நம்ம பண்ற தப்பு, போஸ்ட் ஆஃபீஸோ ஆர்எம்எஸோ யார் பண்றாங்களோ நம்ம பண்ற தப்புனால அந்த தபால் போகக்கூடிய இடத்திற்கு போகாம மாறி போச்சுன்னா அந்த மாதிரி நேரத்துல அந்த ஆர்டிகளுக்கு பேரு மிஸ் சென்டா மிஸ் டைரக்டடா சொல்லுவோம். மிஸ் சென்ட்னு எப்ப சொல்லுவோம்? அந்த போஸ்ட் பண்ணக்கூடியவர் முழுமையாக சரியான அட்ரஸ் தான் போட்டிருக்காரு, முழுமையா இல்லையோ போகக்கூடிய டெஸ்டினேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் பேரை போட்டாருங்க. ஆனா நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது ஒழுங்கா படிக்காம அதை வந்து அடுத்த ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், தப்பு. அப்ப யார் பேர்ல? ஸ்டார்ட் பண்றவங்க பேர்ல. அப்ப என்ன ஆகும்? அந்த தபால் போகக்கூடிய ஆஃபீஸுக்கு போகாம தேவையில்லாத வேற ஆஃபீஸ்க்கு போகுது. இதுக்கு அந்த மாதிரி சமயத்துல அந்த ஆர்டிகளுக்கு பேர் மிஸ் சென்ட், விச் ஹஸ் பீன் எரோனியஸ்லி ஃபார்வர்டட் பை அன் ஆஃபீஸ் டு அன் ஆஃபீஸ் விச் இஸ் நாட் த டெஸ்டினேஷன். சரிங்களா? டெஸ்டினேஷன் இல்லாம வேற இடத்துக்கு போகுதுன்னா, கரெக்டா டெஸ்டினேஷன் இருந்தும் மாறி போகுதுன்னா அது மிஸ் சென்ட். மிஸ் டைரக்டட்னா என்ன? மிஸ் டைரக்டட்னா டைரக்டட்னா என்ன? ஒரு தபால் நம்ம அனுப்புறது பேரு டைரக்டட், ஒரு குறிப்பிட்ட வழியை நோக்கி அனுப்புறது. நமக்கு ஒரு தமிழ்ல வந்து ஒரு நார்த் இந்தியா ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு தபால் வந்து தமிழ்ல எழுதி கொடுக்குறாங்க அட்ரஸ் போது, நம்ம என்ன பண்றோம்? நார்த் இந்தியா வரைக்கும் போகுது, இதுல தமிழ்ல பேர் இருக்கே, நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் போது அவங்க சொல்ற ஊரை தவிர நமக்கு புரிஞ்ச டிரான்ஸ்லேஷன்ல நம்ம வந்து வேற மாதிரி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். அப்ப என்ன ஆகும்? இடைப்பட்ட எல்லாருமே அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை படிச்சு படிச்சு அது கடைசியில போகக்கூடிய இடத்துக்கு போகாம மாறிதான் போகும். ஸோ மிஸ் டைரக்டட்ன்றது எந்த மாதிரி கட்டத்துல ஏற்படுது? டிரான்ஸ்லேஷன் தவறாக நடக்கும் போது, அதாவது டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்றது. வெர்னாக்குலர்ன்றது லோக்கல் லாங்குவேஜ்னு அர்த்தம். நமக்கு வெர்னாக்குலர் லாங்குவேஜ் எது? தமிழ். இதே டெல்லி போனீங்கன்னா ஹிந்தி இல்லையா, கேரளானா மலையாளம். இப்போ டெல்லியில ஒரு புக் பண்ற ஹிந்தியில புக் பண்ண ஹிந்தியில அட்ரஸ் எழுதி தமிழுக்கு வருதுன்னா, தமிழ்நாட்டுக்கு வரும்போது டெல்லியில இருக்கவங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் போது நம்ம தமிழ்நாட்டு ஊர் பேர் சரியா எழுத தெரியாம இங்கிலீஷ்ல வேற மாதிரி எழுதி வந்ததுன்னா அந்த மாதிரியான ஆர்டிக்கலுக்கு பெயர் மிஸ் டைரக்டட். மிஸ் டைரக்டட்ல அட்ரஸ் தவறாக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கப்படும். மிஸ் சென்ட்ல அந்த அட்ரஸ்ல எந்த தப்புமே இருக்காது, ஸ்டார்ட் பண்ணும் போது தவறு நடக்கிறது. கடைசி ரெண்டு டெஃபினேஷன், ட்ரையல் கார்டு. ட்ரையல்னா என்ன? ஒரு ஏதாவது ஒரு ட்ரையல்னா என்ன சொல்லுவோம்? நம்ம டெஸ்ட் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ட்ரையல். ஒழுங்கா தபால் கிளியர் பண்றாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு டெஸ்ட் லெட்டர் போடுறாங்க இல்லையா, போஸ்ட் பாக்ஸ்லாம் டெஸ்ட் லெட்டர் போட்டுருவாங்க. ஐபிஓ ஏஎஸ்பிஓ சப் டிவிஷன் பிஆர்ஐபிலாம் இருந்தாங்கன்னா போஸ்ட் பாக்ஸ்லாம் அந்த டெஸ்ட் லெட்டர் போட்டுட்டு கரெக்டாக அவங்க கிளியர் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்போ இது டெஸ்ட் லெட்டர். அது ட்ரையல் கார்டுனா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு போஸ்ட் கார்டு தான் அது, ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு டேப்லர் காலம் மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கும்.
அதுல எப்படி இருக்கும்னா, ஆரம்ப செக்ஷன்ல இருந்து போடுறாங்கன்னு வைங்களேன், எந்த ஆபீஸ்ல எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்ப போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு, அடுத்து இந்த ஆபீஸ்க்கு போகணும்னு எழுதியிருப்பாங்க. அந்த ஆபீஸ்க்கு வந்த உடனே அவங்க என்ன பண்ணணும், அதுக்கு கீழே அந்த அடுத்த லைன்ல அந்த டேப்லெட் இருக்குல்ல, அடுத்த லைன்ல இந்த நேரத்துக்கு இப்ப வந்தது, இப்ப நான் இந்த நேரத்துக்கு இந்த ஆபீஸ்க்கு டிஸ்பேச் பண்ணோம், இந்த பேக்ல க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த டேபிள்ல அடுத்தடுத்து எழுதி போயிட்டே இருக்கும். ஆனா கார்டுக்கு முன்னாடி ஃபைனல் டெஸ்டினேஷன் எழுதியிருப்பாங்க, சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க, இங்க போஸ்ட் பண்ண உடனே இந்த ஆபீஸ்ல இருந்து அனுப்பணும் அப்படின்னா, அடுத்து இவங்க இந்த ஆபீஸ்க்கு இந்த நேரத்துல வந்தது, இந்த ஆபீஸ்க்கு இந்த நேரத்துல வருதுன்னு பின்னாடி பின்னாடி பண்ணுவாங்க. அப்ப இது எதுக்கு, இந்த ட்ரையல் கார்டு எதுக்குன்னா, ஒரு சாதாரண ஒரு கார்டு போட்டா, ஒரு தபால் போட்டா, அது எவ்வளவு நேரத்துல அந்த டெஸ்டினேஷன் போய் சேருது, எது பெஸ்ட் ரூட்டு அப்படின்னு ஒரு சோதிக்கிறதுக்காக இருக்கிறது தான் ட்ரையல் கார்டு. ட்ரையல் கார்டனுடைய நம்பர் M26A. இதன் மூலயமா என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஒழுங்கா சாப்ட் பண்ணாம டிடென்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்பயும் அதில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ பிரிண்டட் காலம் பின்னாடி என்னென்ன இருக்கும், எந்த இடத்துல வந்து பெறப்பட்டது, சப்போஸ் மிஸ்கனெக்ஷன்னால நின்றுதுன்னா அந்த ரிமார்க்ல என்டர் பண்ணணும், எப்படி நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க, எதுல க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சீங்க, டேட்ஸ் தான் படிப்பாங்க, ஒரு ஒரு இடத்துலையும் டேட்ஸ் தான் படிப்பாங்க. இதை அந்த போஸ்ட் மாஸ்டர் தான் சைட்ல இனிஷியல் பண்ணுவாங்க, என்ட்ரியில ட்ரையல் கார்டு சைடு இனிஷியல் போஸ்ட் மாஸ்டர் தான் செய்வாங்க. இதே ஒரு ஆர்எம்எஸ் யூனிட்டா இருந்தால், மேல் ஆஃபீஸா இருந்தால் HSA ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் செய்வாங்க. ட்ரையல் கார்டு என்பது ஒரு சோதனைக்காக, ஒரு மெயில் ரூட்டை பெஸ்ட் ரூட் கண்டறிவதற்காக பயன்படுறது தான் ட்ரையல் கார்டு. வால்யூம் 5 மொத்தமாக முடிஞ்சது, சரிங்களா? இதுக்கு மேலே கொஞ்சம் போர்ஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பியூர் வைட் எக்ஸாமுக்கு 4 நாள் தான் இருக்கு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, யாரும் ஸ்பெஷல் பேக் அண்ட் கேம் பேக் ரெண்டும் வரையும் வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே வந்து ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு போகக்கூடிய பை தான். ஆனா அதுல ஸ்பெஷல் பேக்ல பர்சனலும் வந்து சேர்ந்து இருக்கும். ரூல்ஸ் கண்டிப்பா படிக்கணும் சார், MTS பொறுத்த வரைக்கும் ரூல் நம்பரோட தான் படிக்கணும். நீங்க தான் ஏதாவது ஒரு ஷார்ட் கட் கண்டுபிடிச்சு படிச்சாகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் எப்படி கேட்காங்கன்னா, கேம் பேக் இஸ் கேம் கரஸ்பாண்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் இன், ஏன்னா வேற வழி இல்லை. அவங்களுக்கு போர்ஷன் இருக்கிறது 56 டெஃபினிஷன் தான், படிக்கும் போதே 56 கேம் பேக் அப்படின்னா நீங்க படிச்சாகணும், கண்டிப்பா ரூல் நம்பர் ஞாபகம் வச்சாகணும், சரிங்களா? ரூல் நம்பர் படிக்கணும், கரெக்டான வார்த்தைகளை படிங்க. பியோ வால்யூம் 5 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வால்யூம் வந்து பியோ கைடு தான் இருக்கு, அடுத்தது வந்து கொஞ்சம் சிலபஸ் தான் இருக்கு. அடுத்த டியூட்டர்ஸ் நாளையில இருந்து கிளாஸ் எடுப்பாங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் மேடம்.